ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 54:3, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லுகிறார். கடந்த வருஷத்திலே ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் துன்பங்களையும் துயரங்களையும் அதிகமாக அனுபவித்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்திலே நீங்கள் பெருகும்படி கர்த்தர் செய்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருகுவீர்கள், உங்களுடைய திருச்சபையில் ஊழியத்தில் பெருகுவீர்கள், உங்களுடைய குடும்பத்திலே பொருளாதாரத்திலே பெருகுவீர்கள், உங்கள் வேலையிலே தொழிலிலே வியாபாரத்திலே பெருகுவீர்கள், உங்கள் ஆரோக்கியத்திலே பெருகுவீர்கள். உங்களை பெருக செய்கிறவர் தேவாதி தேவன், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஏசாயா 54:2 இப்படியாக சொல்கிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பெருக வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லும் காரியங்களை நாம் செய்ய வேண்டும். சோம்பேறியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை காண முடியாது. நம்முடைய ஜப நேரங்கள் விரிவாக வேண்டும். கர்த்தரோடு நமக்கு இருக்கும் ஐக்கியம் ஒரு நாளும் கட்டாக கூடாது. உங்களுடைய தரிசனம் கயிறு போல நீளமாக வேண்டும். கர்த்தருக்குள் விசுவாசம் உறுதிப்பட வேண்டும். ஆதியாகமம் 13:16-17 நாம் வாசிப்போமேயானால், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இங்கே பாருங்கள், ஆபிரகாமை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து விட்டார். ஆனாலும் ஆபிரகாமிற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்கிறார், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி என்பதுதான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய முயற்சிகளுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஆதியாகமம் 26:13 நாம் வாசிப்போம், அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். இங்கே நாம் ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். அவன் வாழ்ந்த தேசத்திலே கடுமையான பஞ்சம், இனி அங்கே வாழ வழியில்லை என்ற சூழ்நிலையில் எகிப்துக்கு போகலாம் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அங்கேயே இருக்கும்படி சொல்லுகிறார். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு அந்த பஞ்ச காலத்திலும் விதை விதைக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வறண்ட பூமியில் என்ன வேணாலும் நடக்கலாம். வாழ்வா சாவா போராட்டம் தான். ஈசாக்கு கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அவனை பெருகும்படி செய்தார். அந்த வருஷத்திலே அவன் 100 பலனை பெற்றார். அது ஒரே நாளில் நடந்து விடவில்லை. வசனம் சொல்கிறது, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஈசாக்கை போல பஞ்சத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பெருகுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள், நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஈசாக்கு அந்த வருஷத்திலே 100 பலன் பெற்றதைப் போல நீங்களும் இந்த வருஷத்தில் 100 ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். கர்த்தரை மட்டும் விசுவாசியுங்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி எங்களோடு நீ பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஈசாக்கு விதவிதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று சொல்லியிருக்கிறது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளும் இந்த வருஷத்திலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி: நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி என்று கர்த்தர் யாரிடம் சொன்னார்? ஏ நோவா, பி ஆதாம், சி ஆபிரகாம், டி ஈசாக்கு. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆர்சிஎம் மிஷினரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.